ஹாய், வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்னைக்கு நம்ம கோவை கசின்ஸ்ல கொங்கு நாடு ஸ்பெஷல் சிக்கன் ஆசாரி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீள் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது கூட 12 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிளகாய் வதையெல்லாம் ஊத்திட்டு இந்த மாதிரி சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணீங்க, இன்னும் நல்லா பொடி பொடியா வரும். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க இது கூட சேர்த்துக்கலாம், இல்லனா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லனாலும் ப்ராப்ளம் இல்லை, இது டேஸ்ட் எந்த சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துனாதான் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இங்க ஒரு இரும்பு வடசட்டியில 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாயை எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம். இந்த அளவுக்கு வணங்கினதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் இதுல சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்தோம்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடும். இது வந்து நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இருக்கிறதுனால இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். உப்பு சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு ஒரு நல்லா மூடி போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை வந்து அடிக்கடி எடுத்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலயே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன் பாத்தீங்கன்னா அதனுடைய தண்ணியிலேயே நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் கலரா இருக்கறனால நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற காஷ்மீரி மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு மூட வேண்டாம், நல்லா ஓபன்லயே விட்டு இந்த சிக்கன் விட்ட தண்ணி வந்து நல்லா சுண்டற அளவுக்கு இப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆசாரி வறுவல் ரெடி ஆயிருச்சு. உங்க வீட்டுல இரும்பு பாத்திரம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பாத்திரத்திலே ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.